வீடியோ பார்க்கலாத்துக்கும் பெரிய ஹை. டெக்கி அப்படிங்கிற செக்மெண்ட்டோட எபிசோட் நம்பர் 9 இருக்கும். இன்றைக்கி இந்த எபிசோடில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மொபைல் கேமராஸை பற்றி தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மொபைலில் வந்து குறைஞ்சொரு 4-5 கேமரா இருந்தால் தான் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் அது வந்து ஒரு ட்ரெண்டாகவே இன்றைக்கி இந்த மார்க்கெட்டில் வந்து க்ரியேட் ஆகிருச்சு. ஸோ இந்த 4-5 கேமராஸ்லாம் வேணால் ஒரே கேமரா, அதாவது உங்கள் பாஷையில் சொன்னால் விஜய் வந்து சொன்ன மாதிரி நண்பா அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் வேணால் ஒரே மாதிரி வேணும் அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரே ஒரு லென்ஸை வச்சே நம்ம வந்து அந்த 4 கேமராவில் கிடைக்கிற குவாலிட்டியை கிடைக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த எபிசோடில் இதை பற்றி தான் நம்ம முழுக்க முழுக்க பேச போகிறோம். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் விஜய், இந்த செக்மெண்ட் டெக்கி. ஃபஸ்ட்டு இந்த லென்ஸை பற்றி நம்ம பார்க்குறது முன்னாடி இதனால் என்னென்ன அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்துக்கலாம். அட்வான்டேஜஸாக நான் பார்க்குறது வந்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ என்னோடய மொபைல் ஃபோன் எடுத்துங்க, இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லென்ஸ் தான் இருக்குது, அதுக்குண்டான ஸ்பேஸை மட்டும்தான் வந்து இது அடைச்சிருக்குது. ஸோ இட் லுக்ஸ் லைக் சம் ஹேண்டியாக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வர ஸ்மார்ட் ஃபோனில் குறைஞ்சது 4-5 லென்ஸ் இருக்குது. இந்த 4-5 லென்ஸுக்குனே பார்த்தீங்கன்னா வந்து தனியாக ஒரு இடத்த போட்டு வச்சுருப்பாங்க. அது வந்து நமக்கு இந்த மொபைலை ஹேண்டில் பண்ணுறதுக்கே ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. அண்ட் இட் ஆக்பைஸ் மோர் ஸ்பேஸ் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சலாம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பவர் கன்செப்ஷன் தான். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட மொபைல் எடுத்துங்க, இதில் வந்து ஒரு சிங்கிள் லென்ஸ் தான் இருக்குது. இந்த சிங்கிள் லென்ஸுக்கு உண்டான பவர் மட்டும்தான் என்னோட மொபைலில் இருக்கிற பேட்டரியிலிருந்து இந்த லென்ஸ் எடுத்துக்கும். ஸோ அப்போ வந்து இப்போ 4-5 லென்ஸ் இருக்கிற மொபைலாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சக்கமான பவர் வந்து நம்ம பேட்டரியிலிருந்து அந்த லென்ஸ் எடுத்துக்கும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா பவர் கன்செப்ஷன்ஸ் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. இப்போ இந்த லென்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1/1000 இன்ச் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பேன். ரொம்பவுமே திக்னஸ் கம்மியான தான் இருக்குது இந்த லென்ஸில். அண்டு இதிலிருந்து வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த லென்ஸில் வந்து ஃபோக்கஸிங் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கேமரா முன்னாடி உட்காந்து உங்கள்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த கேமரா பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ என்னோடய ஃபேஸை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் மார்க் இருக்கும். ஸோ அப்போ வந்து இது என்ன மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுது அப்படிங்கிறத வந்து சொல்லுது. அண்டு இந்த ஃபோக்கஸிங் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேமராஸ் ஐ மீன் இந்த லென்சஸ் வந்து கூடிய விரைவில் வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கும் வரும். அண்டு ரெண்டாவது விஷயம் என்னென்னா இந்த கேமராஸ் ஐ மீன் இந்த லென்சஸே வந்து நம்ம அட்வான்ஸ்மெண்ட் பண்ணி நாம் மெடிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல் பர்பஸஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து இவங்க முன் வச்சுருக்காங்க. மெடிக்கல் யூசஸ்னால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், லைக் எம்ஆர்ஐ, எண்டோஸ்கோபி இந்த மாதிரியான இடத்துல இதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் ரா ஃபேக்ட், நம்ம ஒதுக்கு தான் ஆகணும். அண்டு இதெல்லாம் தாண்டி இவங்க வேற ஒரு விஷயம் டக்கரான விஷயம்னா இதான்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க. இந்த லென்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 6 அடி தூரத்தில் இருக்கிறத வந்து கிளியராக கேப்சர் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான், இந்த ரிசர்ச் தான் வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு. இதிலிருந்து வேற எதுவும் அப்டேட்ஸ் விட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறது சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அண்டு இந்த எபிசோடை என் பண்ணுற நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த எபிசோட் முடிச்சுனா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஜெசி நம்பர் 7 ப்ரொடக்ஷன்ஸ். அப்புறம் வேறு என்ன சொல்ல, மேலே எழுதியாச்சு கீழே எழுதியாச்சு மறக்காமல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களை அடுத்த ஒரு டெக்கி எபிசோடில் பார்க்கும் வரை பாய் டாட்டா அட் தன் இட்ஸ் விஜய்.